Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாட்ஃபோர்ட் ஸ்டான்ஹில் ஃபார்முக்கு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸ்லாம் இருந்தது. ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, மல்பெரி, அதுக்கப்புறம் குக்கும்பர், வீட்டு, சன்ஃப்ளவரு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்கின்ஸு எல்லாமே இருந்துச்சு. இந்த பார்ட் ஒன் வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போயிட்டு பார்ட் ஒனில் என்னென்ன க்ராப்ஸ் இருந்ததுன்னு போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கார்னு, கார்ன் வந்து நல்லா பெருசாக ஆகலை, ஃபுல்லாக வந்து க்ரோ ஆகலை, எல்லாமே கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது. ஸோ நாங்கள் எதையுமே பறிக்கலை. மேபி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்தோன்னா நல்லா ஃபுல் க்ரோனாக இருக்கும், அப்போ வந்து இதெல்லாம் பறிச்சுட்டு வெயிட் போட்டு அதுக்கேற்ற சார்ஜ் மட்டும் கட்டினா போதும். ஒரு கார்ன் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கார்ன்ஸ் இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேபி இதெல்லாம் வந்து கார்னோட ஃப்ளவருன்னு நினைக்கிறேன், அது பார்க்க கோதுமை மாதிரி அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ராபெரி செடிங்க, இப்போ தான் இதெல்லாம் வளர வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைடில் இருக்குது, பட் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ந்த ஸ்ட்ராபெரி செடிஸு, அதில் கொத்து கொத்தாக ஸ்ட்ராபெரி வந்து காய்ச்சிருக்கோம். ஸ்ட்ராபெரியோட பீக் சீசன் பார்த்திங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக்கு இல்லை ஜூலை லாஸ்ட் வீக் டைமில் வந்தோன்னா நிறைய ஸ்ட்ராபெரிஸ் வந்து பாக்ஸ் பாக்ஸாக பறிக்கலாம். பட் நாங்கள் போனது வந்து ஆகஸ்ட் 2nd வீக். ஸோ எல்லாத்தையும் பறித்து அழகாக வந்து முடித்து வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி செடியில் போய் தேடி பார்த்தோம், அங்கங்கே 1-2 தான் இருந்தது. ஸோ அதை நாங்கள் பறிக்கலை. இந்த ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கங்கே நல்ல பார்ட்டிஷன் பண்ணி ஃபுல்லாக க்ராப்ஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராஸ்பெரி. ராஸ்பெரியும் வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி தான், சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கங்கே ஒரு சில பழங்கள் இருந்தது, ஆனால் அந்த பழம் வந்து ரொம்ப புளிச்சுது, அதனால் நாங்கள் ராஸ்பெரியும் நாங்கள் வந்து பறிக்கல. ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி சீசன் முடிஞ்சிடுச்சு, ஸோ பறிக்கல. அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தது, அதை பறித்து அப்போவே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப புளிச்சிருந்தது. நல்ல ஒரு செடியாக வளர்ந்துருந்தது, ஆனால் மூக்காவாசி செடி வந்து நல்லா பழுத்து போயிருந்தது. மேபி அது வந்து டை ஆகிற ஸ்டேஜில் இருக்கா என்னன்னு தெரியல, நிறைய பழுத்து போயிருந்தது. செடியெலாம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ரன்னர் பீன்ஸ் பறிக்கலான்னு வந்தோம். இந்த ரன்னர் பீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. இதோடய ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் பூத்துருக்கு, இதுதான் ரன்னர் பீன்ஸுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லா பிஞ்சாக இருக்கிற பீன்ஸ் தான் பறித்தோம். இந்த ரன்னர் பீன்ஸ் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா செம சேரு, ஏன்னா நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா செம மழை பெஞ்சுது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா சேரு. இங்கிலீஷ் பீப்புளெலாம் என்ன பண்ணாங்கன்னா நல்லா பூட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பூட்ஸ் போட்டுட்டு இந்த சேரில் நடந்து போனாங்க. நாங்கள் எந்த ஒரு பூட்ஸும் எடுத்துகிட்டு வரல. ஸோ ஷூ போட்டு உள்ளே போனோன்னா ஷூலாம் நாசமாயிடும். ஸோ நாங்கள் வெளியிலேயே இருந்து எவ்வளோ பறிக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் பறித்தோம். ஒரு ஒரு கிளையிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தாக இருந்தது. இது வந்து செடி கிடையாது, ஒரு 3 கொம்பை வந்து டென்ட் மாதிரி நட்டு வச்சுருந்தாங்க, கட்டி வச்சுருந்தாங்க. அதிலே வந்து படர்ந்து படர்ந்து நல்லா வந்து உயரத்துக்கு இந்த ரன்னர் பீன்ஸ் இருந்தது. அதோடய பூ பார்க்க அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. இதில் பாருங்கள், ஒரு கிளையில் வந்து எவ்வளோ அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. அப்படியே வந்து ஒரு கொத்து வந்து கழட்டினாலே போதும், அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் அழகாக ஒரு வே மாதிரி பண்ணி, இது ஆக்சுவலாக மழை பெய்யலைன்னா இந்த வேலை நடந்து போய் உள்ளே இருக்கிற பீன்ஸ் எல்லாம் பறிக்கலாம், பட் ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்தது. உள்ளேயே நாங்கள் போகல, வெளியிலேயே இருந்துட்டு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ வீடியோ எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. ஸோ என்னோடய பையனும் என்னோடய குட்டி பொண்ணும் வந்துட்டு ஸ்ட்ராபெரியும் ராஸ்பெரியும் பறிக்க முடியல. ஸோ ஓகே பீன்ஸ் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பீன்ஸ்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சூப்பராக இருந்துச்சு. இந்த பீன்ஸ் எல்லாம் பறிக்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க ரெண்டு பசங்களும். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருவாங்க கவுண்டர்லேயே. அந்த பேஸ்கெட்டோடு வந்துட்டு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் பறிக்கிறோமோ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் போட்டு நம்ம பே பண்ணால் போதும். பேஸ்கெட்டும் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அழகாக அவங்க பறித்தாங்க, அதனால வந்துட்டு வீட்டுக்கு அழகாக அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பேஸ்கெட்டில் வச்சு. ஸோ இந்த ரெண்டு பசங்களும் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட்டை வச்சுட்டு அந்த என்டையர் ஃபார்ம்லே சுற்றுனாங்க. பட் நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா வெறும் இந்த ரன்னர் பீன்ஸ் மட்டும்தான் வாங்கினோம். இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்கிற கிளைமேட்டுக்கும் இந்த ரன்னர் பீன்ஸ் செடி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு, பட் அதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த காட்டுக்கும், காட்டில்னா காடுனா அந்த ஃபார்முக்கும் அவ்வளோ அழகாக ஒரு க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ட்ரிப்பு. இந்த பீன்ஸ் தோட்டத்துக்கு வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நிறைய கப்புள்ஸும் வந்திருந்தாங்க. ஒன்று ஒன்றா பசங்க பறிக்கிறத வந்து பார்க்கறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பூ ரெட் கலரில் இருந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ பூ இருக்கும் அந்த ஒரு பூலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு கொத்து 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 கொத்தாக இருந்துச்சு. ஒரு செடியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ பறிக்கலாம் அந்த அளவுக்கு பீன்ஸ் இருந்துச்சு. மழை மட்டும் வராமல் இருந்ததுன்னா அழகாக இது உள்ளே போயிட்டு சூப்பராக ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கலாம், ஃபோட்டோஸு செமையாக எடுத்துக்கலாம். பட் மழைன்றதால இது உள்ளேயே போகல, நாங்கள் அழகாக வெளியில் மட்டும் இருந்துட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பறிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன செடின்னு தெரியல, இது வளர்ந்தா தான் தெரியும். உங்களுக்கு இது என்ன செடின்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீன்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஏரியா விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை, ஏன்னா அவ்வளோ பீன்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாருங்களா ஒரு செடியில் எவ்வளோ இருக்குது அப்படியே கொத்து கொத்தா. இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது, போக போக நல்லா ரொம்ப நீட்டாக பெருசாக வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராபெரி தோட்டம். சரி ஏதாச்சும் ஸ்ட்ராபெரி இருக்கான்னு சொல்லிவிட்டு என் பையன் தேடுறதுக்கு வந்துட்டான். 1-2 ஸ்ட்ராபெரிஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 1-2 ஸ்ட்ராபெரிக்கெலாம் நம்ம வெயிட் போடணும்னு அவசியம் கிடையாது. பல்காக இருந்ததுன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம பறித்து போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இவ்வளோ பெரிய தோட்டத்தில் பார்த்தீங்களா ஒரு லேன்லேயே ஒன்று தான் இருக்குது, 1-2 அப்படி தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ஜூலையில் வந்தோன்னா ஃபுல்லாக சம ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். பறிக்கிறதுக்கு ஸ்ட்ராபெரியே இருக்காது, கடகட கடகடன்னு எல்லாத்தையுமே பறிச்சிருவாங்க. பாருங்கள் இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க இந்த ஃபுல் தோட்டத்தையும். ஐ திங்க் வந்து திருப்பி வந்து ஸ்ட்ராபெரிஸ் ரீக்ரோ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரியோட செடி வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இடம் வந்து கம்மியாக இருக்குது, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய தோட்டம் இது. ஸோ என் பசங்க வந்து ரொம்ப நேரம் தேடி ஸ்ட்ராபெரி இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடினாங்க. அவங்களுக்கு கிடச்சிது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்ட்ராபெரிஸ் தான் கிடச்சிது.
ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராபெரியும் பறிக்கலை. பட் போன வருஷம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக ஸ்ட்ராபெரி பறித்தோம். அந்த வீடியோ போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் நாங்கள் போன வருஷம் போகும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய குட்டி பசங்க வருவாங்க ஸ்ட்ராபெரி பறிக்கிறதுக்கு. ஸோ என் பையனும் பொண்ணும் வந்துட்டு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒன்றாச்சு கிடைக்குமான்னு. ஒரு ஸ்ட்ராபெரியும் கிடைக்கல இவ்வளோ பெரிய தோட்டத்தில். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3 அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.